இறைவா, என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் மனத்துணிவையும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். தினமும் நம் சிந்தனைக்கு சிந்தனைகளின் தொகுப்பாகிய புத்தகம் ஏஏ உறுப்பினர்களால் ஏஏ உறுப்பினர்களுக்காக. ஏப்ரல் 4. நிலவை கேட்டு அழுதல். தாழ்வு மனப்பான்மை என்னும் ஒரு உணர்வு குழந்தைத்தனமான நடத்தைகளால் பூதாகரமாக்கப்படுகிறது. இவ்விதமான மனநிலை குடிநோயாளியிடம் ஒரு வித்தியாசமான வெறியை ஏற்படுத்தி தன்னை பிறர் ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் வேண்டும் எனவும், உலகின் கண்களில் தான் வெற்றி பெற்றவனாக காட்சி தர வேண்டும் எனவும் அவனை எண்ண தூண்டுகிறது. இன்னமும் குழந்தையைப் போல நிலவை கேட்டு அழுகிறான். நிலவு என்றுமே அவனை வந்து அடையாது. இதயத்தின் மொழி. குடிநாட்களில் நான் கண்ணுக்கு புலப்படாத ஓர் உணர்ச்சியில் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தேன். நான் தான் இந்த உலகின் மையம் என்ற கருத்தை நம்பிக்கொண்டிருந்தேன். சமநிலைக்கு வருவதே என் குணமடைதலின் முக்கிய பகுதி. நான் தொடர்ந்து கேட்டு அழுது கொண்டிருந்த அந்த நிலவு எனது தெளிவுத்தன்மையில் முழுமையாக தோன்றியது. அது தனது எல்லா தோற்றங்களையும் எனக்கு காட்டுகிறது. அவற்றில் எல்லாம் கற்க வேண்டிய பாடங்கள் பல உண்டு. உண்மையான படிப்பினை கிரகணத்திற்கு பிறகு இருளடைந்த நேரத்திற்கு பிறகு வருகிறது. ஆனால் என் குணமடைதல் என்னும் சுழற்சியின் போது கிரகணம் விலகி வெளிச்சம் இன்னும் அதிகமாக வளர்கிறது. என் பார்வை இன்னும் தெளிவடைகிறது.